நெஞ்சி விநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம் குருஜி நேரத்தில் இந்த வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி வார வாரம் நான் உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன மாதிரியான சந்தேகம் கல்யாணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு எப்போ இதிலேருந்து நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லா கொஷினுக்கும் நம்மளுடைய பிரபல ஜோதிட ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்கள் உங்களுக்கு ரொம்பவே யதார்த்தமான முறையில் பதிலடிச்சிட்ருக்காரு அந்த வகையில் இந்த வாரம் நம்மளுடைய குருஜி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்காரு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் குருஜி உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற வெண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய ஞாயிறு காலை வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் ஆனால் சில பேரோட வாழ்க்கையில் என்னடா நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் வந்துட்டு துக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் பார்க்க முடியுது ஆனால் அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்பயுமே சந்தோஷமாக இருக்காங்க அது எப்படி நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வான ஒரு வாழ்க்கைகள் எல்லா எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அதில் ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே வந்துட்டு தோல்விகள் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க ஒருத்தவங்க எல்லாமே சக்சஸ் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு ஜோதிடம் என்ன மாதிரியான விடைகளை சொல்லுங்கள் நான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன் ஒருத்தர் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறார் எப்பவுமே துக்கமாக இருக்கிறாருன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் இல்லை எல்லா மனிதனுக்கும் எல்லா நேரங்களிலும் துன்ப துன்பங்கள் இருக்கின்றது எல்லா நேரங்களிலும் சந்தோஷங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது தான் உண்மை எந்த நேரத்துலேயும் ஒருத்தர் வந்து சந்தோஷமாகவே இருக்கிறார்ன்றது முடியாது ஏன்னா ஒரு மனிதர் இன்னொன்று சொல்லலாம் ஒருத்தருக்கு வந்து இன்றைக்கு ஒன்று பிடிக்கிறது நாளைக்கு பிடிக்காமல் போகலாம் உலகத்திலேயே வந்து ஒரு ஒரு பொருளை வந்து ஒரு மனிதர் அதிகமாக நேசிக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் அதே பொருளை வந்து அவர் அதிகமாக விரும்புக வெறு வெறுக்கின்ற ஒரு காலகட்டம் நிச்சயமாக வரும் இது எல்லாமே நம்ம ஜாத ஜோதிடப்படி என்ன சொல்கிறோம் கிரகங்களுடைய நேர அமைப்பு இல்லாதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் ஜோதிடமே பேசிக்காக என்ன ஒரு ஒரே வார்த்தையில் முடிச்சிடும் எல்லாமே கிரக கிரகச்சாரம் கிரக கிரக கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும் நீங்கள் கேட்டதை வேறு மாதிரியாக நான் வந்து புரிஞ்சுக்கிறதா இருந்தால் என்ன எப்படி புரிஞ்சுக்குவேன்னா ஒருத்தர் வந்து எப்போ பிறவியிலிருந்தே சந்தோஷமாக இருக்கிறார் நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார் ஒருத்தர் வந்து பிறவியிலிருந்தே ஒரு துக்க வாழ்க்கையை வாழ்கிறார் சந்தோஷமாக இல்லாமல் உழைத்தாலும் அதற்கேற்ற உழைப்பு கூலி கிடைக்காமல் வாழ்கிறார் அப்படின்றத தான் எடுத்துக்கணும் இதைத்தான் வந்து ப பூர்வ ஜென்ம கர்மான் ஜோசியன் சொல்லுது சில விஷயங்கள் ஜோதிடத்தில் நிரூபிக்க முடியாது தான் போய் பார்க்க முடியாது தான் அதாவது சென்ற ஜென்மத்தில் நான் என்னவாக இருந்தேன் போன ஜென்மத்தில் நீ வந்து ஒரு ராஜாவாக இருந்த போன ஜென்மத்தில் நீ ஒரு மந்திரியாக இருந்த ஒரு குடியானவனாக இருந்த ஒரு யுத்த வீரனாக இருந்த அப்படின்னு சொன்னால் எப்படி போய் டைம் மிஷினில் ஏறி போய் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போய் டைம் மிஷினில் ஏறி போய் நம்ம எந்த நாட்டில் எங்கே எப்படி பிறந்திருந்தோம் அப்படின்ட்டு பேக் டு த ஃப்யூச்சராக மாதிரி போய் பார்க்க முடியாதோ அதே போலவே அடுத்த ஜென்மத்துலேயும் சென்ற பிறவியில் என்னவாக நம்ம இருந்தோம் இந்த பூர்வ ஜென்மம் சென்ற பிறவி அடுத்த அடுத்த ஜென்மம் இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து மெய்ஞானத்தால் தான் உணர முடியுமே தவிர ஜோதிடம் சொல்லுகிறது இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஐந்தாம் பாவகத்தை வலி வலியுறுத்தி சொல்லுது ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாக ஒருவருக்கு இருக்கிற பட்சத்தை அதிர்ஷ்டம் அவருக்கு இருக்கும் அந்த அதிர்ஷ்டம் இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன் எல்லோருமே வந்து முயற்சியால் மட்டும் முன்னேறுகிறவர்கள் கிடையாது அது நீங்களே ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் முயற்சி ஓரளவுக்கு இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியை அடைவதற்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து இருபத்தஞ்சி சதவிகித முயற்சி எழுபத்தி ஐந்து சதவிகித வெற்றி அதிர்ஷ்டம் இப்படித்தான் வந்து வெற்றியை தான் உண்மை ஆக ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாத வகையில் நமக்கு பின்னால் வந்து ஏதோ ஒன்று இருக்கிறதோ அதை தான் கர்மான்னு சொல்கிறோம் அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த கர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோதிடம் ஐந்தாம் பாவகத்தையும் ஒன்பதாம் பாவகத்தையும் சொல்லுது அந்த ஐந்தாம் பாவகத்துக்கு அதிபதி வலுத்திருந்தார் உச்சமாக இருக்கிறார் நன்ற நல்ல விதத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை இப்படி பிறக்கும்போது போது ஏற்கனவே நம்ம வின் டிவி நிகழ்ச்சிகளில் நிறைய சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு குழந்தை பிறந்ததற்கு பிறகு அதாவது தாயின் வயிற்றிலிருந்து வெளி உலகத் தொடர்பே இல்லாத நிலையில் தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வந்த உடனேயே எப்போது அது சுவாசிக்க ஆரம்பிக்கிறதோ அதாவது எப்போது அந்த வெளி வெளியான வெளிக்க வெளிப்பொருள் ஒன்று அதனுடைய உடலில் புக போகிற ஆரம்பிக்குதோ அது தான் சுவாசம்னு சொல்கிறோம் அந்த சுவாசத்தின் மூலமாக கர்மா உள்ளே நுழைகிறது சென்ற பிறவி கர்மா அந் அந்த நிமிடத்திலிருந்து அந்த மனிதன் அந்த மனித உயிர் ஆத்மா அந்த ஆத்மா உள்ளே போனோடனே அது எதற்காக பிறப்படுத்துதோ அதை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது அந்த எதற்காக பிறப்படுத்துதுன்றதுல தான் இப்போ நீங்கள் கேட்டிங்களே என்ன கேட்டிங்க ஒருத்தர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறார் ஒருத்தர் எப்போவுமே கஷ்டப்படுறார் அப்போ அந்த எதற்காக பிறந்தோன்ற நோக்கம் அதில் தான் வருது இதில் ம ம மற்றபடி மெ வெ் மெய்ஞ்ஞானத்தில் கேட்கக்கூடிய சில கேள்விகள் வந்துடும் அப்போ எதற்காகவே பிறந்தோம் இப்படியே ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் எதற்கு முயற்சி எதற்கு நம்பிக்கை எதற்கு தன்னம்பிக்கை எதற்கு ஜோதிடம் ஏற்கனவே ஏற்கனவே எல்லாம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஏன் வாழ்க்கையை மனித இப்படி சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்கிற கேள்விகள் அதற்கும் ஜோதிடமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் மெய்ஞானத்தில் தான் அப்படியே சொல்லப்படுது விளைய வந்து நீ பார்த்துக்கணும்னு சொல்லுது ஆகவே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொல்லுகின்ற ஒரு உண்மை அது எப்படி எந்தெந்த அடிப்படையில் அமையுது நாங்கள் முன்னாடி எழுதிடுறோம் பாருங்கள் ஜனமே ஜென்ம சவுக்கியானம் பதவி பூர்வ புண்ணியானம் அவர்தினி குல சம்பதம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அதாவது இது வந்து இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு சென்ற பிறவியில் நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இந்த பிறவியில் உன்னுடைய வாழ்க்கை அமைகிறது அப்படின்றதான் ஜாதக நோட்டில் எல்லாருமே எழுதி கொடுக்குற ஒரு முதல் வரியாக இருக்கும் தான் மற்றதே உள்ளே எழுத ஆரம்பிப்பாங்க ஆகவே இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஜோதிட ரீதியாக ஒரு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது லக்னாதிபதி ஒன்று ஐந்துக்குடையவர் ஐந்து இவர்கள் மூவரும் வலுத்து சுபத்துவமாகி இந்த மூன்று ஸ்தானங்களும் பாபத்துவம் இல்லாமல் இந்த மூன்று அதிபதிகளும் பாபத்துவம் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில் நிச்சயமாக ஒருவருக்கு வந்து இந்த நல்ல பிறவி அமைகிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த ஒரு பணக்காரனுடைய வீட்டில் ஒரு கோடீஸ்வரனை வீட்டில் பிறக்கிறாரு ஒரு கோடீஸ்வரன் தின்றாலும் பதினான்கு தலைமுறைக்கு குறையாத செல்வத்தை கொண்டிருக்கும் சிலருடைய குடும்பத்தில் சில பேர் பறக்கிறாங்க அவங்க என்னதான் கஷ்டம் வரட்டுமே பணம் குறையாது லக்ஸரியஸ் வசதிகள் சொகுசு வசதிகள் குறையாது பிறந்ததுலேருந்தே காரில் போவார் கடைசி வரைக்கும் இப்போ எத்தனையோ பேர் ஏமாத்துகிறாங்க திருடுறாங்க தண்டனை அனுபவிக்கிறது இல்லை கடைசி வரைக்கும் அங்கே அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்குறாங்க அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கடன் வாங்குறவங்கள விட்டுடுறாங்க ஐம்பது லட்சம் கோடி ஐந்து லட்சம் கோடி ஐந்தாயிரம் கோடி கடன் வாங்கியவர்கள் சொகுசாகத்தான் இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க ஆக இது போன்ற அமைப்புகள் இது போன்ற பிறவிகளுக்கெல்லாம் நீங்கள் கேட்டதற்கு ஜோதிடத்திற்கான பதில் சென்ற பிறவி கர்மா அப்படிங்கிறத வச்சு தான் இதை நீங்கள் மெய்ஞானத்தின் மூலமாகத்தான் உணர முடியும் ஆகவே ஜோதிட ரீதியாக ஒரு மனிதர் கஷ்டப்படுறார் ரொம்ப கஷ்டப்படுறாரா ஆறு எட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஆறு எட்டு தசாபக்திகள் அமைப்பு ஒரு பாபத்துவம் சனி ராகு போன்ற கிர பாவ கிரகங்களோடு சேர்ந்த த கிரகங்களின் தசை நடக்கும் பொழுது அந்த மனிதர் முயற்சிகள் செய்தும் தோல்வியினை சந்திக்கிறார் குரு சுக்கரன் வளர்வரை சந்திரன் புதன் போன்ற இணைவுகள் அடங்கிய கிரகத்தின் தசைகள் ஒன்று ஐந்து ஒன்பது இவருடைய தசா பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லையா தசா ஒரு மனுஷனுக்கு அந்த வருடங்கள் வரும்போது அவன் வந்து முயற்சிகள் இல்லை என்றாலும் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை அடைகிறான்